ஹலோ கைஸ், நாம் இப்போ திருமலை நாயக்கர் மகால் வந்திருக்கோம். மதுரையில் இருக்க திருமலை நாயக்கர் மகால். ஸோ இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். நம்ம இப்போ வந்து டிக்கெட் வாங்க போகிறோம். டிக்கெட் விலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸுக்கு வந்து 10 ருபீஸ் வாங்குறாங்க, கிட்ஸுனா 5 ருபீஸ் வாங்குறாங்க. 5 இயர்ஸ்லேருந்து தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப் டு 12 இயர்ஸ் வந்து கிட்ஸுன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. 9 to 5 PM வரலாம், நீங்கள் போய் பார்க்கலாம். நடுவில் வந்து லன்ச் பிரேக் இருக்கும். ஸோ அந்த அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி போகும். டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரன்ஸில் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே ஒரு இன்டர்வியூ போட்டாங்க, யூடியூப் ஃபிளாக் எடுக்கக்கூடாதுன்ட்டு. என்ன உண்மையாக பொய்யான்னு தெரியல. நம்ம வீடியோ மட்டும் எடுத்துப்போம், உண்மையாக இருந்துச்சுன்னா போட வேண்டாம், ஏன்னா ஏதோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இது நம்ம பத்திரம் நம்ம வேரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் போடுவோம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து இண்டோ முகல் அந்த இட்டாலியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே வந்து நிறைய ஷூட்டிங் கூட நடந்திருக்கு. பம்பாயில் கண்ணாலனேன்ற பாட்டு, குரு படத்துலையும் பாட்டு பாட்டு, மேக்ஸிமம் வந்து நம்ம மணிரத்னோட சாங்ஸ் நிறையா இருக்கும் இங்கே. நான் சொன்னேன்னு தெரியல, இந்த இடத்துல நிறைய புறாக்கள்லாம் வந்துட்டு இருக்கும். ஜென்ரலாக மகால்லாம் அந்த மாதிரி தானே இருக்கும், ஏன்ஷியன்ட் இது அப்படின்றப்ப. ஸோ இதனால் இங்கே வந்து ஒரு மாலை மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மேலே பார்த்தா தெரியும், எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஐம் ஸோ சாரி. பட் ஆனால் வந்து இங்கே மேலே ஃபுல்லாகவே வளர மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து புறாக்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்கே யாழி மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இண்டோ சராசினிக் ஆர்கிடெக்சருன்றது. ஒன்று வந்து பிரிட்டிஷ் ஸ்டைலில், இன்னொன்று வந்து இந்தியன் அண்ட் மொகல் ஸ்டைலில், எல்லாமே மிக்ஸ்டான மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படி தான் கட்டியிருக்காங்க இந்த திருமலை நாயக்கர் மகால். ரொம்ப பியூட்டிஃபுல்லான மகாலுங்க. இதை நல்லா பராமரிக்கணும் ஆக்சுவலாக என்ன கேட்டேன். பட் இப்போ ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, இது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நீங்கள் பிரிட்டிஷ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வேட்டிகன் சிட்டி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேலே அந்த டிசைன்ஸ் எல்லாம் அந்த டூமில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஆர்ச்சஸ்லாம் கூட சூப்பராக இருக்கும் முகல் ஸ்டைலில். அந்த தூண்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் லைட் அண்ட் சவுண்ட் ஷோ நடக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா சீட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, இங்கேருந்து மக்கள் வந்து அங்கே லைட் அண்ட் சவுண்ட் ஷோ பார்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் தவிர மற்ற என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இது வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள்லேருந்து 1.2 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுறாங்க. இந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோ வந்து ரெண்டு லாங்குவேஜில் இருக்குது. 6:45 to 7:35 வந்து இங்கிலீஷில் நடக்குது, 8 to 8:50 வந்து தமிழில் நடக்குது. இந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, அதனாலேயே நிறைய பேர் வர்றாங்க. ஃபாரினர்ஸ்லாம் கூட வந்து விசிட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, யாழி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு ஷேப்பு. ஸோ அது வந்து ஹிந்து ஆர்கிடெக்சர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹிந்து மொஹல் அண்ட் ஆல்சோ பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த ஸ்பாட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இது வந்து இருவர் மூவியில் இந்த அந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த கொடிக்கம்பம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இப்போ தெரியுது பாருங்களேன். ஸோ அதுக்கு மேலே நின்றுட்டுருக்கிறது வந்து கருணாநிதி, கீழே உட்காந்து நின்றுட்டு பேசுகிறவர் வந்து நம்ம MGR. ஸோ அதுதான் அங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க. சென்டரில் நம்ம உட்காந்துருக்கோம். நான் அந்த ஒளி நிகழ்ச்சி சொன்னேன்ல, அந்த இடத்துல உட்காந்துட்டு இங்கே பேலஸை ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இருக்கிற நிறைய தூண்கள் இருக்கும். இந்த தூண்கள்லாம் இங்கே வந்து ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணது தான். ரீசெண்டானா ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி தெரிஞ்சு இந்த இடம் நிறைய ரெனோவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அடிக்கடி. இப்போ இது இருக்கிற நீங்கள் தூண் கிளியராக அப்படியே பாலிஷ்டாக, ஆனால் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் பார்த்து நான் சின்ன வயசில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அப்படியே உடஞ்சி இதுவாக இருக்கும். ரீசெண்டாக வச்சுருக்குறாங்க. இது வந்து 2 வாட்டி ரெனோவேட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நேப்பியர்ன்ற கவர்னர் தான் இது ரெனோவேட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மிட் ஆஃப் 2000 அந்த டைத்தில் வந்து நம்ம இந்தியன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஆர்மிக்கு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க. அதோட கேரு அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். நல்லாவே இருக்குங்க. ஆக்சுவலாக முன்னாடி வந்து இந்த தமிழ் ஸ்கிரிப்ட் எப்படி வந்தது, ஆதி காலத்துலேருந்து எப்படி வந்தது, ஸோ அதை பற்றியெல்லாம் வச்சு ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே ராஜா காலத்தில் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் அதெல்லாம் நிறையா இருக்கும். இந்த ஈவன் குண்டா இந்தா அதெல்லாம் சமையல் செய்கிறதுக்கு அதெல்லாம் கூட நிறையா இருக்கும். ஸோ நம்ம போய் பார்ப்போம் என்ன அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. நிறையா ரெனோவேஷன் ஒர்க்கு ரெனோவேஷன் ஒர்க் நிறையா போயிட்டுருக்குதுங்க. இது ஒரு சூப்பரான மஹால், நல்லா ரெனோவேட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நிறையா விசிட்டர்ஸ் வருவாங்க. இந்தியாவிலேருந்து ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுதாங்க நான் சொன்ன சிம்மாசனம், ராஜா உட்காந்து பார்க்குற சிம்மாசனம். ராஜாக்குன்ட்டு ஒரு தனி மரியாதை. ஸோ இங்கே தான் அவரோட சிம்மாசனம் இருக்குது. மைக்கு இங்கே தான் உட்காந்து அவர்
அவர் ஒளி ஒளி நாடகம்லாம் நாம இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா. அங்கே நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற இடத்துல தான் அந்த காலத்தில் வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கும். ராஜா வந்து இந்த சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு நாம் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம்ல அந்த இடத்த நோக்கி அவர் பார்த்து அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த அரண்மனையில் அந்த புறம் அந்த இடம்லாம் இருக்குது. மைக்பி இப்போ அந்த போர்டு மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் என்னால் பார்க்க முடியல அந்த புறம்ன்ட்டு. அது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த கல்ச்சர் இருக்கிறத வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். தூண்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு கம்பீரமாக. இப்போ நம்ம உள்ளே போவோம் பாருங்கள், அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து மியூசியம் மாதிரி வச்சுருப்பாங்க, பழைய பொருட்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. நிறைய ரெனோவேஷன் இருக்குங்க, அதனாலே பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஐ ஃபீல் சாரி ஃபார் தட். இங்கே பாருங்களேன் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது திரும்ப ரீபெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ, பட் ஸ்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதே மாதிரி இந்த ஆர்கிடெக்சர்லாம் ஏதோ ஹைட்டாக இருக்குது, ரொம்ப ஹைட்டாக. அங்கே போயிட்டு இந்த அளவுக்கு செதுக்கியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, ரியலி மைண்ட் ப்ளோயிங்க. இந்த பெயிண்டிங்ஸு அதெல்லாமே ஆசமாக பண்ணியிருந்தாங்க இங்கே. ஸோ இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா 17th century திருமலை நாயக்கர்ன்ற மன்னர் தான் கட்டியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இங்கே போட்டிருப்பாங்க, இந்த நாடக நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம், அங்கே ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் மேலே ஒரு மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மேலே வந்து இதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, 1950s 1960s டைத்தில் இந்த மாதிரி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேலே போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இன்சிடென்ட் நடந்ததால் மேலெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டாங்க. இதே ப்ராப்ளம் தான் வந்து மாரியம்மன் தெப்பக்குளத்துலேயும் நடந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் சர்வீஸ் இருக்கும், அந்த தெப்பக்குளத்துக்கு நடுவில் இருக்க மண்டபத்தை சுற்றி தான் இருக்குமே தவிர அந்த மண்டபத்துக்கு போக முடியாது. ஏன்னா இதே ப்ராப்ளம் தான் அங்கேயும் பண்ணாங்க. நாம தாங்க நம்ம இடத்த நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கிட்டா கவர்மெண்ட்டே உள்ளே விடாமல் இருக்க போது. மியூசியம் மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் பார்க்கலாம், ஸ்டாச்சூஸு அப்புறம் வந்து அந்த காலத்தை யூஸ் பண்ண அந்த பானை அதெல்லாம் லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ வந்து கீழடி மியூசியம் வந்துருச்சு, பட் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் சங்குகளாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த உரன் அப்படின்வாங்க, முன்னாடி காலத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எப்போ கண்டுபிடிச்சாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதுன்னு கூட போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் பிரிக்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ண செங்கல்கள், அந்த சிலைகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். உரன் வந்து அங்கங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த சோழா காலத்து பெயிண்டிங்ஸ், இது பாண்டிய நாடு தான் பட் சோழர்களோட பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது இங்கே. ஸோ இவர் வந்து நாயக்கர் தானே, பிற்காலத்தில் வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு பாண்டிய நாடு சோழ நாடெல்லாம் கிடையாது, அவனுங்க மொத்தமாக வந்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் சோழா பெயிண்டிங்ஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். சோழர்கள் காலத்து பெயிண்டிங்ஸ், நிறைய சிலைகள் இருக்குது. எனக்கு எது எடுக்கிறது எது எடுக்கக்கூடாதுன்னு தெரியல, ஏன்னா வந்து இவங்க வந்து எடுக்கக்கூடாதுன்ட்டு நிறைய விஷயத்த சொன்னாங்க, பட் எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 19th century வரைஞ்ச ஓவியங்கள், அதாவது இந்த பர்டிகுலர் பேலஸையே வரைஞ்சிருக்காங்க 19th century. ஸோ அந்த ஓவியங்கள்லாம் இருக்குது இங்கே. அதோட ஃப்ரண்ட் வியூ, பேலஸோட ஃப்ரண்ட் வியூ. நாம இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியிருப்போம். ஸோ அந்த டிக்கெட் வாங்கின இடம் ஐ திங்க் இங்கே இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அந்த கவுண்ட் சின்னதாக ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கியிருப்போம். பெயிண்டிங்ஸ் தான்
லவ்லிங்க, லவ்லி, ரொம்ப லவ்லியான இடம். வா, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுக்கணும் இந்த இடத்த. இந்த மாதிரி பண்ணுறது தாங்க சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. லவ் பண்ணுறோன்னா வந்து லவ் பண்ணிட்டு இப்போ அதை விட்டுட்டு அங்கே எங்கேன்னு கிரிக்கிறது. இது ஒரு ஏன்ஷியன்ட் மானியூமெண்ட்டு, அதுக்கேற்ற மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும். படிக்கிற பசங்க நீங்களே இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி? அவன் குடிச்சிட்டு பாட்டில் வச்சு தூக்கி வீசுகிறானுங்க. நீங்கள் படிக்கிற பசங்க நீங்களும் இப்படி பண்ணிங்கன்னா தப்புங்க, ரொம்ப தப்பு. கைஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்டு போர்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிளேசஸ் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது புது பிளேசஸ் காமிக்கணுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேசஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி அந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் தமிழ் ட்ராவலர்.